Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வந்து நான் இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்றேன்னு சொல்லி தான் உங்களுக்கு காமிக்க போறேன். காலையில ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஜூஸ் குடிப்பேன், வெஜிடபிள் ஜூஸ். டெய்லியும் ஒரு ஜூஸ் வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் செலரி ஜூஸ் தான் போட்டுட்ருக்கேன். இதை நானே இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து குடிச்ச எல்லாருக்கும் நான் கொடுத்துருவேன். ஜூஸு கம்பல்சரி டெய்லி வந்து ஜூஸ் கொடுத்துருவேன். இந்த செலரி ஸ்டிக் அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. சில நாளில் நான் வந்து செலரி போட்டு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி காலையில் டிஃபனுக்கே அது குடிச்சிருவேன். நான் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ரெண்டு மூணு அவருக்கு வந்து நம்மளுக்கு பசியே தெரியாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஸ்மூத்தி தான் எடுத்துக்கிறது எப்போதுமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி சேர்த்து தான் ஸ்மூத்தி பண்ண போகிறேன். ஸ்ட்ராபெரி ஒரு அஞ்சு, கொஞ்சோண்டு வந்து ப்ளூபெரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆறு டேட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ளாக்ஸீட் போடுறேன். இது ஃப்ளாக்ஸீட் மீல். இது ஃப்ளாக்ஸீட் மீல்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. சீடை சில நேரத்தில் சீட் யூஸ் பண்ணுவோம், இல்லை சில நேரத்தில் இந்த பவுடர் அது பவுடர் பண்ணி கொடுப்பாங்க அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து சியா சீட் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற மில்க் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் மில்க்கு. நான் நார்மல் பால் யூஸ் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஒன்று கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் திக்காக பிடிக்கும். இந்த திக்க எனக்கு கரெக்டாக இருக்கும். போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நான். இது வந்து ஏன்னா திக்காக செய் நான் திக்காக ஏன் பண்ணியிருக்கேன்னா, நான் இன்றைக்கி இது வந்து போலில் தான் சாப்பிட போகிறேன். அதுக்காக தான் வந்து நான் திக்கு இவ்வளோ திக்கு பண்ணியிருக்கேன். இதுவே கிளாஸில் நம்ம கிளாஸில் குடிக்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம பிளெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்ட்ராபெரி கொஞ்சம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சியா சீட் போடுறேன். ப்ளூபெரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பம்ப்கின் சீடும் சேர்த்துக்கிறேன். இது அன்சால்ட்டட் பம்ப்கின் சீடு. ஹெல்த்தியாக இருக்கும், காலையில் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்க மாதிரி இருக்காது இது சாப்பிட்ட பிறகு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூட இதில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். இன்னும் வந்து கொஞ்சோண்டு ஓட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம இஷ்டம்தான், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மதியான லஞ்சுக்காக நான் ஜூக்கினி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இந்த காய் பார்த்திங்கன்னா தண்ணி காய் தான், சீக்கிரம் குக் ஆகிடும். அதான் நான் வந்து ஜஸ்ட்டு பேனில் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன், எண்ணெயே விடலை. எண்ணெய் இல்லாமல் தான் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. பேனில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட் ஆனவுடனே நம்ம வந்து திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு அப்படியே இன்னும் ஒரு 1 மினிட் விட்டோம்னா நல்லா குக் ஆகிடும். இது மாதிரி குக் ஆகிடும். குக் ஆன பிறகு நான் வந்து சால்ட்டும் பெப்பரும் மட்டும் தூவியிருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட்டு, 1 பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இவ்வளோவும் பண்ணிகிட்ருக்கேன்.
இது ஈஸியான ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இதை நம்ம கட் பண்ணி குக் பண்ணிடலாம். ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது இந்த காய். மதியானம் நான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா, நான் சிறுதானியம் சிறுதானியத்தில் வந்து நான் இன்றைக்கி வரகரிசி தான் எடுத்திருக்கேன். எப்போதுமே நான் வந்து நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அந்த ஸ்மெல் வர, குக் ஆன பிறகு நம்ம சாப்பிடும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்க்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிங்கனாலுமே அந்த ஸ்மெல் வராது. வரகரிசிக்கு நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வைப்பேன். ஏன்னா வந்து சாதம் வடிக்கிற மாதிரி தான் நானும் இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டா தான் எனக்கும் பிடிக்கும். சாதம் பாருங்கள் குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சாதம் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம்தான். மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு நான் வந்து லைப்ரரி கிளம்பிட்டேன். புக்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பியும் புக்ஸ் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு. இதே ரோட்டில் தான், ஒரே லேன் தான். இந்த லேன்லேயே நம்ம போகணும். அண்ட் எதிர்க்க வரவங்களும் இதே லேனில் தான் வரணும். அப்போ ஏன்னா இன்னொரு லேன் வந்து வேலை நடந்துட்டுருக்கு, அதால் இதை மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு சிக்னல் போட்டாங்க, நம்ம வெயிட் பண்ணணும். எல்லா வண்டி போன பிறகு ஒரு 10-15 வண்டி விடுவாங்க. அந்த வண்டி போன பிறகு திருப்பியும் நம்மளுக்கு வந்து சிக்னல் போடுவாங்க. நம்மளும் வந்து அதே ரோடு வழியாக தான் போகணும். அப்புறம் நம்மளுக்கும் அதே மாதிரி தான், ஒரு 15 வண்டி நம்ம சைடில் விட்ட பிறகு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு 15 வண்டி விட்டுட்ருக்காங்க. நம்ம சைடு சிக்னல் போட்டாங்க பாருங்கள். எதிர்த்தாப்பில் வந்து எவ்வளோ வண்டி வந்து லைனில் இருக்குன்னு. இதுதாங்க நான் இருக்க சிட்டியோட லைப்ரரி. லைப்ரரிக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரிக்கு பக்கத்துலேயே வந்து பில்டிங்கை ஒட்டியே வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ரொம்ப நாளாக இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கோவிட்காக. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் உள்ளே போனோடனே என்னோடய கார்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து கார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து ரினீவல் பண்ணணும். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். யூஎஸில் இருக்க லைப்ரரியிலெல்லாம் நம்ம ஈஸியாக மெம்பர்ஷிப் வாங்கிடலாம். ஏன்னா வந்து நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் ஐடி மட்டும்தான் கேட்பாங்க. அது கொடுத்தா போதும். செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம பேர், அட்ரஸ், அவ்வளோதான். இங்கே எவ்வளோ புக்ஸ் வேணாலும் நம்ம எடுக்கலாம். லிமிட் கிடையாது. ஆனால் வந்து 21 டேஸ் இல்லைனா 25 டேஸ் தான் அவங்க கொடுப்பாங்க அந்த புக்குக்கு டைம் லிமிட்டு. அதுக்குள்ளே நம்ம படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை நான் இன்னும் படிக்கலை, நான் படித்த பிறகு ரிட்டர்ன் பண்ணுறேன்னா நம்ம கால் பண்ணியோ இல்லைனா வந்து ஆன்லைன்லேயோ போய் நம்ம ரினேவல் பண்ணலாம். அதுக்குள்ளே வேறு யாருனா பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த புக்கை மட்டும் ரிட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி சிடிஸ் கொடுங்க. சிடி வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் தான் கொடுப்பாங்க. சில சிடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 3 நாள் தான் கொடுப்பாங்க. அதுவும் யாருனா நம்ம இல்லை நான் பார்க்கணும் இன்னும் 2 நாள் வச்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரினீவல் பண்ணலாம். ஆனால் யாருனா பிளாக் பண்ணியிருந்தால் நம்ம உடனே வந்து கொடுத்துடணும். நம்மளால் ரினீவல் பண்ண முடியாது. இந்த லைப்ரரி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கேப்சூல் சொல்லிட்டு ஒரு சீல் இருக்கும். அது என்னத்துக்குன்னா வந்து இது கவர்மெண்ட் சீல். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு பழமையான பொருளை வந்து தோண்டி எடுத்திருக்காங்க.
அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 25 வருஷத்துலேருந்து 50 வருஷம் வரைக்கும் இந்த இடத்துல அந்த பொருள் இருந்து அதை நோண்டி எடுக்கும் போது கிடச்சிதுன்னா அதுக்கு தான் வந்து டைம் கேப்சல் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து ஸ்பீட் லிமிட் இவ்வளோ தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பீட் லிமிட்டில் தான் நம்ம போகணும். ஓவரான ஸ்பீட் லிமிட் போனோம்னா நம்மளுக்கு வந்து ஃபைனு பிடிச்சி அங்கேயே வந்து பிடிச்சி நம்மளுக்கு வந்து டபுள் மடங்காக வந்து ஃபைன் போடுவாங்க. இப்போ $100 வாங்குகிற இடத்துல $200 நம்ம வந்து பே பண்ண வேண்டியது வரும். இந்த லேக் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லேக் வந்து எங்கள் வீட்டிலேருந்து லைப்ரரிக்கு போகிற ரூட்டில் தான் இருக்குது. எப்போதுமே நான் இந்த வழியாக போனேன்னா இங்கே கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷமாச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவேன். நானும் இல்லை, எல்லாருமே இந்த வழியாக போகிறவங்க எல்லாருமே வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த லேக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் எல்லாம் அந்த ஓரங்கள் எல்லாம் வீடுங்க இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இன்னும் கொஞ்சம் இருட்டின பிறகு எல்லோரும் லைட் போட்டிருப்பாங்க, நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. அங்கேருந்து கிளம்பி நான் டங்கன் டோனட் போனேன் காஃபி வாங்கிறதுக்காக. அங்கே மெனுவில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு டோனட் இருந்தது, கோகோனட் ஜெல்லி டோனட்டுன்னு சொல்லிட்டு. சரி வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் நான். அது பார்த்தீங்கன்னா கோகோனட் டோனட்டை ஃபுல்லாகவே கோகோனட்டில் துருண கோகோனட்டை வந்து முன்னாடியும் பின்னாடியும் போட்டு வச்சுருக்காங்க. அது ரெண்டாக பிட்டு பார்த்ததில் உள்ளே வந்து ஜெல்லி வச்சுருக்காங்க, ப்ளூபெரி ஜெல்லி, ரொம்ப நல்லா இருந்தது. டோனட்டே நல்லா இருந்தது. நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து தயிர். அதான் இன்றைக்கி எங்களோட டின்னரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.